உங்கள் டைம் சொல்லுங்க. என்ன எங்கப்பா சொல்ல விட்டாங்க? அதான் என்ன எங்க சொல்ல விட்டாங்க? அதாவது எதுவுமே வந்து கூடி கோஷம் போட்டா உண்மையெல்லாம் மறைஞ்ச நினைக்கிறாங்க. உண்மை மறையாது நிச்சயமா. 2006 2008 வரை குறிப்பாக வந்து மோட்டார் வாகன உதவியாளர் ஆய்வாளர், அப்புறம் வந்து உதவி பல் மருத்துவர், இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து பப்ளிஷர் ரிசூர்ட்னு கால் போட்டிருந்தாங்க. அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் அன்றைக்கி வந்து பல முறைகேடுகள் இதில் நடந்திருக்கு சொல்லிட்டு அரசுக்கு வந்து தகவல் பெற்றதன் அடிப்படையில் டிவிஎஸ்சி போய் ஒரு ரைடு அடிக்குது. யார்? அப்போ வந்து திரு செல்லமுத்து. செல்லமுத்து என்பவர் வந்து திமுக தலைவருக்கு வந்து அன்றைக்கு மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதிக்கு வந்து ரொம்ப நெருங்கி நெருங்கிய ஒரு சொந்தக்காரர் கூட வச்சுங்க அந்த அளவுக்கு. அப்படிப்பட்டவரை சேர்மனாக போட்டாங்க. 13 பேர் மெம்பராக போட்டாங்க. இந்த சேர்மன் அண்ட் மெம்பர்ஸு இவங்க வந்து அதிகமான அளவுக்கு வந்து அதில் ஊழல் செஞ்சிட்டாங்க சொல்லி அரசுக்கு தகவல் வந்த உடனே டிவிஎஸ்சி அம்மா உத்தரவிட்டு ரைடு அடிக்கிறாங்க. போயிட்டு ரைடு அடித்தோன்னா செல்லமுத்து வீட்டில் கட்டுக்கட்டாக பணம், பல ரெக்கார்ட்ஸை வந்து டிவிஎஸ்சி வந்து சீஸ் பண்ணுது. அதில் 15/4/2008 அந்த 2010 15/4/2010 திரு கே என் நேரு முன்னாள் அமைச்சர் அவர் அலுவலக முத்திரையோடு இந்த பதவிகளுக்கு வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லி கையொப்பமிட்டு கடிதம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது அந்தியூர் செல்வராஜ். மூணாவது வந்து செத்துப்பிட்டார் யார்? வீரபாண்டி ஆறுமுகம். அவர் இல்லை. அவர் அவருடைய கடிதங்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. திரு அமரமூர்த்தி எம்எல்ஏனுடைய அந்த கடிதமும் கைப்பற்றிருக்கு, முன்னாள் எம்எல்ஏ. ஸோ இப்படி ஏகப்பட்ட அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சீஸ் பண்ணி வச்சுருந்தா இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? செல்லமுத்து விட்டு டிஎன்பிசி வந்து அதை விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பர்வையிலே வராது, இது அது அதிகாரத்துக்கே வராதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறாங்க. இப்போ வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் இப்போ நிலுவையில் இருக்குது. இப்போது இந்த நிலுவையில் இருக்கிற இந்த வழக்கு வந்து அடுத்த மாதம் 10 மார்ச் மாதம் வருது. வரும்போது உண்மைகள் எல்லாம் வெளிவரும். பரிந்துரை கொடுத்தவர்களெல்லாம் வந்து சிறைக்கு போகின்ற ஒரு நிலைமை வரும். இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக ஊழலுடைய மொத்த உருமாக இருக்கின்ற திமுக இன்றைக்கி எவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறோம்? இன்றைக்கி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இன்றைக்கி 40 மேற்பட்டவங்க இன்றைக்கி கைது செஞ்சுருக்கேன். இன்றைக்கி எந்த ஒரு இதில் ஒரு சென்ட்ரல் நடந்ததை வச்சு இதை வச்சு ஒரு புற்றிசல் போல் வந்து யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டாங்களோ அவ்வளோ தயவு தாட்சியின்றி விருப்பு வெறுப்பின்றி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி அவளால் தேடி 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 இன்றைக்கி வந்து பிடிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி. ஸோ அப்படி வந்து இன்றைக்கி ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இன்றைக்கு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இன்றைக்கி வந்து அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு வந்து ஒரு திசை திருப்புகின்ற செயலாக இந்த செயலை வந்து திமுக செய்வது என்பது ஊழலினுடைய ஊற்றுக்கணாக இருக்கின்ற திமுக விரைவிலே வந்து பப்ளிக் சர்வீஸ் தேர்வாணையத்தின் வந்து 2006-2011 அந்த காலகட்டத்தில் நடந்த முறைகேடுகளுக்காக உள்ளே செல்கிற நிலை வரும். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஸோ அதனால வந்து அதை பற்றி நாங்கள் பேசலை. கூட வழக்குக்குள்ளே நான் போகல. நான் வந்து மேலோட்டமாக வந்து இது நடந்த சம்பவத்தை நான் கூறுறேன் நான். அதனால தான் இப்போ இன்றைக்கி வந்து உலகத்துக்கு தெரியணும் எப்படிப்பட்ட உத்தமர்கள் சொல்கிறேன். அத்தனை பேர் உத்தமர்கள் தானான்ற வகையில் இந்த உத்தமர்கள் பற்றி வெளியில் தெரியணும் நாட்டுக்கு. அதனால தான் அந்த உத்தமர்கள் பற்றி சொல்கிறேன் நான். ஏப்பா இப்போது நீங்கள் ஒரு தவறு செய்தால் அதிகாரிகள் என்ன எப்பேற்பட்ட உச்ச பொறுப்பில் இருந்தாலும் சரி அவளை கை செய்யல எந்த தயக்கமும் இல்லை. அதனால் வந்து இப்போ வந்து எல்லோரையும் வந்து 40 பேரை வந்து கை செய்கிறாங்களா, 40 மேற்பட்டவங்கள இதில் வந்து வெளிப்படை தன்மையில் தானே பண்ணுறாங்க. நாங்கள் திமுக தான் எல்லோரும் அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு பாவம் எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற நிலையில் அவருடைய வந்து எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இப்போ எடுக்கிற நடவடிக்கை மூலமாக எதிர்காலத்தில் எந்த ஒரு சின்ன பிரச்சனை டிஎன்பிசி வரக்கூடாது பாடமாக அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்பிஆர் கொண்டு வந்ததே திமுக தான். அவங்க வந்து திமுகவும் காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தபோது
கொண்டு அதை கொண்டு வந்தது தான் அது. அன்றைக்கி அவங்க கொண்டு வந்தது இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜனநாயக ரீதியில் வந்து போராடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதில் வந்து மாறுபட்ட கருத்து யாருக்குமே இல்லை. அது வந்து உணர்வு ரீதியாக வந்து போராடுறாங்க. ஆனால் இதை வந்து மனு முதலமைச்சர் வந்து ஏற்கனவே சட்டமன்றத்திலும் சரி வெளியிலையும் ஜமாத்துகள் வந்து சந்தித்த போது தெளிவுபடுத்தியிருக்காரு. இதில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு ஒன்றுபட்ட சகோதராக வாழ்ந்து கொண்டிருக்க நிலையில் வந்து அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்னும் கூட வராத அளவுக்கு முழுமையாக பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் தான் நான் நினைச்சு என்னாவது அவட முன்னேற்ற கழக இயக்கம். ஸோ திமுக ஆட்சியில் இதே வந்து கோயம்புத்தூர் சம்பவம் பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு பல பேர் உயிர்மாட்ட நிலையில் அன்றைக்கி அந்த டிசம்பர் 6 என்ற விஷயம் வரும்போதெல்லாம் எப்படியெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள்லாம் அவமானப்படுத்தப்பட்டதெல்லாம் நீங்கள் மறந்துருக்க முடியாது. ஸோ அப்படி இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கண்ணியத்தோடு ஒரு முழுமையாக வந்து ஒரு மரியாதை தன்மையோடு இன்றைக்கு வந்து அரசு அவர்களை வந்து நினைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் வந்து அவருடைய உரிமைகள் நிச்சயமாக வந்து பாதுகாக்கப்படுகின்ற வகையில் தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். கரெக்டுமா நீங்கள் கேட்டது. ஆனால் சட்டசபை நடக்குது இப்போது, சட்டசபை நடக்கிறதுனால இந்த விஷயம் சட்டசபையில் மே லைக்லி டு பி வந்து ரேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சட்டசபை நடக்கிறதுனால வந்து இது குறித்து நான் சொல்ல முடியாது. இப்போ எங்களை சொல்கிற ஆமாம் அது சொல்லுங்கள். இப்போ பாதுகாக்கப்பட்ட வேண்டாம் வேளாண் மண்டலமாக அறிவித்து முதலமைச்சர் வந்து அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நான் போய் வந்து கடிதத்தை கொடுத்தேன், கடிதத்தை வெளியிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய கூப்பிடல் இல்லைன்னா நானே வெளியிட்டேன். வெளியிட்டோமே நாங்கள் கடிதத்தில் கடிதத்தில் க்ளீனாக வந்து டெல்டா மாவட்டம் ஏன் ப்ரொடெக்ட் பண்ணோம், அந்த ஹைட்ரோ கார்பன் கூட என்னென்ன வந்து விளைவுகள், எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பாதிப்பு வரும் எல்லாம் கரெக்டாக சொல்லிவிட்டு இதை வந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து நமக்கு விதிவிலக்கு கொடுக்கணும், நாங்கள் வந்து போடுற சட்டத்துக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி லெட்டரை தெளிவாகுது. நான் கேட்குறேன், நான் கடிதத்தை வெளியிட்டேன், மூலப்பத்திரத்தை நீங்கள் எப்போ வெளியிட போகிறீங்க, நீங்கள் அதை சொல்லுங்கள், நீங்கள் அதை சொல்லுங்கள், நீங்கள் அதை சொல்ல முடியாது உங்களால். ஓகே இதாங்க இப்படிப்பட்ட வந்து ஒரு பண்பற்றவர்கள்கிட்ட இருந்தால் ஒரு பண்பற்ற வார்த்தைகளே வந்து வரும். அது ஒரு பண்பாடு இல்லாத திமுகவை பொறுத்தவரை வந்து ஒரு பண்பாடு இல்லை. அதாவது ஒரு அராஜகவாதிகள் அதே போன்று ஒரு சாதாரண வந்து வடை சுடுற கடையிலேருந்து பியூட்டி பார்லர் கடையில் வந்து அடித்து உதச்சி மாமூல் வாங்குறவங்க எல்லாமே அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் எப்படி மதிப்பாங்க உங்களுக்கு? ஸோ அவங்கக்கிட்டது அது வந்து எதிர்பார்த்து தான். ஆனால் வந்து இதை வந்து சும்மா விடப்படல, இந்த மாதிரி வந்து வார்த்தையை வந்து எதுனாலும் அளந்து பேசும் ஒரு வரமுறை இருக்குது. ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு பாருங்கள், இந்த தம்பிங்களை எப்படியெல்லாம் வந்து வந்து குனிந்து இல்லை நாட்டு உலகிற்கு வந்து செய்தி கொடுக்குற அடிப்படையில் வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட வந்து செய்தி நாட்டுக்கு கொடுக்குற இவங்கள போயிட்டு ஒரு ரெட் லைட் இருக்க ஏரியாவில் இருக்குதுன்னு சொன்னால் உண்மையிலேயே சொல்கிற நாக்கை வந்து அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஓகே.